வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கிளிப் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எல்லார் வீட்லேயும் இருப்போம், இதுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தான் இது. இந்த மாதிரி குட்டி குட்டி பழையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க எல்லா பொருளையும் வந்துட்டு ரொம்பவே வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்குறதுக்கு நமக்கு அருவறுப்பாக இருக்கும், அதே நேரத்தில் நம்ம எந்த பொருளையும் திறந்து போட்டு வைக்க முடியாது. இந்த மாதிரி பூச்சி வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் தான். இப்போதைக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இந்த கூலிங்காகவே வந்து இந்த பூச்சியெலாம் வரும். நம்ம வரும்போது இதெல்லாம் பறந்து ஓடிடும். நேற்று ஈவினிங் போட்ட கொசு வீடியோவில், அதாவது கொசு விரட்டுற வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கிச்சனில் சின்ன சின்ன பூச்சியை வந்து விரட்டுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு. ஸோ அதோடு வந்து ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த டிப்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கண்ணாடி பாட்டில், அதாவது ஊர்கா பாட்டிலோ இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலும் சரி, அல்லது உங்ககிட்ட பாட்டிலே இல்லைன்னா நார்மலாக யூஸ் அண்ட் த்ரோவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு அரை லிட்டர் பாட்டிலை பாதியாக கட் பண்ணி அதோட கீழ்ப்பாகத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு இதில் வந்து பாதி அளவுக்கு, அதாவது ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டுமே நிரம்புற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஊற்றுனா இந்த தண்ணியில் வந்து நான் கொஞ்சம் வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து தேன் கூட சேர்த்துக்கலாம். பட் தேனை விட ஈஸியாக சுகர் தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும்ன்றதுக்காக நான் சுகர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெவி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி பழுத்து ஒரு ரொம்ப வந்து கருத்து போன ஒரு வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து வாழைப்பழம் இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த பழம் உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சப்போஸ் பழமே இல்லைனா கூட அந்த காஞ்சி போன எலுமிச்சம் பழம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். பழம் தான் மெயினு, அது இனிப்பாக இருக்கணும்ல அவசியம் இல்லை. ஸோ எந்த டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பழத்தையோ கொஞ்சமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பீஸ் அளவுக்கு பனானா வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் இழுத்துக்கிட்டு வரும். இந்த பூச்சியோட பேரே வந்து பார்த்திங்கன்னா பழகி தான், அதுவும் அதிகமாக வந்து வாழைப்பழத்து மேலே தான் வந்து அதிகமாக உட்காரும். ஸோ பனானா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஏதாவது ஸ்வீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து ரேப் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ரேப்பர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ரேப்பர் இல்லைன்னா கூட நார்மலாக இருக்கக்கூடிய ஏதாவது பாலிதீன் கவர் இருக்குல்லையா, அதை இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட், அதாவது யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, அதை வந்து இந்த வாய்ப்பகுதியில் வந்து மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த கவர் வந்து சீக்கிரத்தில் நகராமல் அசையாமல் இருக்கும். இப்போ நான் டைட்டாக ரேப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூர்மையான பொருள் ஏதாவது எடுத்துக்கோங்க, நைஃப் அல்லது உங்கள் கிட்ட வந்து ஆணி இருந்தால் அது பெஸ்ட்டு. ஸோ இல்லை கத்திரிக்கோளோட முனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அடுப்பில் சூடு காட்டி அந்த ஹீட்டில் வச்சிங்கன்னா நல்லா ஷேப்பாக விழுவும். ரொம்ப பெரிய பெரிய ஹோல்ஸ் இல்லாமல் மீடியம் சைஸில் குட்டி குட்டியாகவே போட்டுக்கோங்க. இந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த பழகிக்கல்லாம் உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறமா அதால் வெளியே போக முடியாது. ஸோ உள்ளே ரொம்ப நேரமாக வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்துக்கும் அந்த பழ வாசத்துக்கே. உங்ககிட்ட ஆப்பிள் சீடர் வினிகர் இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்ல வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அதை கூட நீங்கள் வந்து அந்த சக்கரை தண்ணிக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்ககிட்ட முன்னாடியே நேர்லேயே வந்து இந்த வீடியோக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் முன்னாடி வச்சு இந்த தேங்காவை இது பக்கத்தில் வைக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்டில் அப்படியே பக்கத்துலேயே போகாமல் விட்டுருவோம். கிட்டத்தட்ட வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழையெல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து போகுது அந்த வாசத்துக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து உள்ளே 2 பூச்சி வந்து மாட்டிக்கிச்சு, ஒன்று தண்ணியில் விழுந்துருச்சு, இன்னொன்று வந்து வெளியே வர முடியாமல் அந்த என்ட்ரன்ஸ், அதாவது அந்த கப்போட என்ட்ரன்ஸில் நிற்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து பக்கத்தில் போனனால அந்த பூச்சியெல்லாம் போயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஈ வந்து உள்ளே வந்துடும். அந்த வாசத்துக்கே ஃபுல்லாக அந்த பனானா வாசத்துக்கே எல்லா ஈ வந்து உள்ளே வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.